வெல்கம் டு தமிழ் சினிவுட். ஆர்ஆர் திரைப்படம் மார்ச் 25 பேனிந்திய லெவலில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்தை ஒரு நாள் முன்பே படக்குள்ள ரிலீஸ் பண்ற ஐடியாவில் இருக்காங்க. ஆர்ஆர் திரைப்படம் ராஜமௌலி இயக்கத்தில் என்டிஆர், ராம்சரண், ஆலியா பட் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. மிகப்பெரிய பொருள் செலவுல இந்தியாவுடைய பிக்கஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இந்த படம் இருக்குன்னு படக்குழு தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. எப்படியாப்பட்ட சமயத்தில் மார்ச் 25 இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. தற்போது இந்த திரைப்படத்துடைய ப்ரீ ரிலீஸை மார்ச் 24 தொடங்க போறாங்க. அதுலேயும் பெங்களூர்ல மார்ச் 24 காலை 9 மணி ஷோவே இந்த படத்துக்காக போட போறாங்க. ஸோ இதனால இந்த படத்துடைய வசூலில் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த படத்துடைய ரிசல்ட் மார்ச் 24 தெரிஞ்சிடும். ஒருவேளை படத்துடைய ரிசல்ட் நெகட்டிவாக வந்தால் ரசிகர்கள் யாரும் இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்க்க மாட்டாங்க. ஸோ பாசிட்டிவாக வந்தால் மட்டும்தான் ரசிகர்கள் மறுநாள் தியேட்டரில் போய் பார்ப்பாங்க. KGF 2 திரைப்படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் மார்ச் 21 11 மணிக்கு ரிலீஸ் ஆகணும் படக்குழு தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. KGF 2 திரைப்படம் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் யாஸ், சஞ்சய் தேவ்கட், ஸ்ரீநிதி செட்டி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் ஏப்ரல் 14 பேனிந்திய லெவலில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் மார்ச் 21 ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுடைய மாமனிதன் திரைப்படத்துடைய ரிலீஸ் அப்டேட் வெளியாகிருக்கு. இந்த திரைப்படம் மே மாதம் ரிலீஸ் ஆக போதான். யுவன் சங்கராஜா இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருந்தாங்க. தற்போது ஆர்கே சுரேஷ் இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் உரிமத்தை வாங்கியிருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த திரைப்படம் சீனு ராமசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கராஜா, இளையராஜா இசை அமைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ரொம்ப நாளா கடப்புல கடைஞ்சது. தற்போது மே மாதம் இந்த படம் நேரடியாக தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் ஏகே அஜித் அவர்கள் வலிமை திரைப்படம் வெற்றிக்கு பிறகு 61 திரைப்படத்துக்காக தயாராகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய 62 திரைப்படத்துடைய அப்டேட்டையும் வெளியிட்டாங்க. இப்படப்பட்ட சமயத்தில் அஜித் அவர்களுடைய புதிய லுக் ஒன்று இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு. அஜித் அவர்களுடைய 61 திரைப்படம் ஹச் வினோத் இயக்கத்தில் தலா அஜித் நடிக்கிறாங்க. போனி கபூர் தயாரிக்கிறாங்க. இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஹச் வினோத் சாயலில் இருக்க போதான். ஹச் வினோத் அவர்களுடைய ஒரிஜினல் கதை இதுதானா? வலிமை கதை கூட அஜித் அவர்கள் ஒன்லைன் சொல்லி அதற்கப்புறம் அந்த கதையை பெருசாக்கினாங்களாம். ஆனால் இந்த திரைப்படம் கண்டிப்பாக ஹச் வினோத் அவர்களுடைய படம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற லெவலுக்கு உருவாக போகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இதை கேட்ட ரசிகர்கள் ரொம்ப ஈகராக இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஏப்ரல் மாதம் இந்த படத்துடைய ஷூட்டிங் தொடங்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு அஜித் அவர்கள் அவருடைய 62 திரைப்படத்திலையும் இந்த வருடமே கலந்துக்க போகிறாங்க. அந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் இந்த வருடம் இறுதியில் தொடங்க போகுது. தளபதி விஜய் அவர்களுடைய பீச் திரைப்படம் ஏப்ரல் 13 ரிலீஸ் ஆகணும் படக்குழு தரப்பிலிருந்து கூடிய சீக்கிரமாக சொல்ல போகிறாங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி நல்லா வைரலாகிருக்கு. இந்த படத்துடைய 2வது சிங்கிள் மார்ச் 19 ரிலீஸ் ஆக போகுது. இப்படப்பட்ட சமயத்தில் படக்குழு இந்த படத்துடைய ப்ரமோஷன் வேலைகளை தொடங்கியிருக்காங்க. குமுதம் 4 பீச் திரைப்படத்துடைய அரபிக்குத்து பாடலுடைய புதிய ஒரு சில ஸ்டில்ல படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சன் பீச்சர் தரப்புலேருந்தும் இன்னைக்கு பீச் திரைப்படத்துடைய ஒரு சில புதிய ஃபோட்டோவை வெளியிட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரமாக படக்குழு பீச் திரைப்படத்துடைய ப்ரமோஷனை பேனிந்திய லெவலில் பண்ண போகிறாங்க. ஏன்னா இது ஒரு பேனிந்திய படமாக ரிலீஸ் ஆகிறதுனால பேனிந்திய லெவலில் இந்த படத்துடைய ப்ரமோஷனில் படக்குழு கலந்துக்க போகிறாங்க. விஜயும் இந்த ப்ரமோஷனில் கலந்துக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சன் டிவியில் பீச் திரைப்படத்துடைய சிறப்பு நேர்காணலில் தளபதி விஜய் 10 பிறகு மீண்டும் கலந்துக்க போகிறாரு. ஸோ பீச் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் இல்லைன்னு சொல்லியிருக்கிறதுனால விஜய் அவர்கள் இந்த படத்துடைய நேர்காணல் மற்றும் இந்த படத்துடைய ப்ரமோஷனில் கலந்துக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்துக்கு அவங்களே லீக் பண்ணுங்கள். இந்த படத்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.